வெல்கம் டு சிம்பிள் ப்ரெசன்டேஷன் நாம் இன்னைக்கு நம்ம வீடியோஸில் என்ன பார்க்க போகிறோம்னா ப்ராஸ்பெக்டிவ் கம்பெனியோட ப்ராஸ்பெக்டஸ்னா என்னென்னு பார்க்க போகிறோம் அதாவது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் கம்பெனி பற்றி என்ன கொடுக்குறாங்க ஒரு ப்ராஸ்பெக்டஸ் என்ன கொடுக்குறாங்கன்றதை இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ள போகலாம் மீனிங் ஆஃப் ப்ராஸ்பெக்டிவ் ப்ராஸ்பெக்டிவ்னா என்ன அதில் என்ன மீனிங் இருக்கு

அந்த இன்ஸ்டியூஷனாக இருந்தாலும் சரி அது ஒரு நிறுவனமாக இருந்தாலும் சரி அதோட அவுட்லைன் நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு ஒரு ப்ராஸ்பெக்டிவ் வாங்குவோம் அதே மாதிரி தான் கம்பெனிக்குன்னு ஒரு ப்ராஸ்பெக்டிவ்னா அதுக்கு ஒரு கம்பெனி ப்ராஸ்பெக்டிவ் கொடுப்பாங்க அதில் அதோடய ஃபினான்ஷியல் செக்யூரிட்டீஸ் ஃபார் சேல் டு இன்வெஸ்டர்ஸ் இப்போ எதாவது இன்வெஸ்டர்ஸ் வந்து நம்ம கம்பெனியில் வந்து பண்ணுறாங்க சேல்ஸ் பண்ணுறாங்கன்னா இல்லைன்னா ஏதாவது வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு அந்த கம்பெனியை பற்றி ஒரு ப்ரீஃப் நாலேஜ் கிடைக்கணும்னா அவங்களுக்கு ஒரு ப்ரஸ்பெக்டிவ் கொடுப்பாங்க அது வந்து கம்பெனி ப்ராஸ்பெக்டிவ்னு சொல்லுவாங்க ஓகேவா அக்கார்டிங் டு திஸ் கம்பெனி ஆக்ட் டூ தௌசண்ட் தேர்ட்டின் டூ தௌசண்ட் தேர்ட்டினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தேர் ஆர் ஃபோர் டைப்ஸ் ஆஃப் ப்ராஸ்பெக்டிவ் நாலு விதமான ப்ராஸ்பெக்டிவ் வந்து அவங்க வந்து விஷ்யூ பண்ணுறாங்க அந்த நாலு விதம் வந்து அப்ராய்டடட் ப்ராஸ்பெக்டிவ் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு கருதப்படுகின்ற அப்படின்னு சொல்கிற ஒரு ப்ராஸ்பெக்டிவ் கொடுப்பாங்க டீம்டு கருதப்படுகின்ற இப்படி தான் இருக்கும் அந்த கம்பெனி அப்படின்னு ரெட் ஹேரிங் ப்ராஸ்பெக்டிவ் ஒரு போகஸ் பண்ணுவாங்க ஒரு கம்பெனி வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி ரெட் ஹேரிங் அதாவது உண்மையை திரித்து தவறாக புரிந்து கொள்ள செய்தல் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறோன்னா அதில் எல்லாமே உண்மையாக இருக்காது பட் சிலது உண்மையாக இருக்கும் அதே மாதிரி தான் ரெட் ஹேரிங் ப்ராஸ்பெக்டிவ்னா அந்த விஷயத்தை பற்றி ஓவராக சொல்லியிருப்பாங்க உண்மை இருந்தாலும் கொஞ்சம் அதில் வந்து சிலதெல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும் அந்த மாதிரி ஓகேவா அண்ட் ஷெல்ஃப் ப்ராஸ்பெக்டிவ் ஒரு ரெக்கார்ட் பண்ணுற ப்ராஸ்பெக்டிவ்ஸ் மாதிரி ஸோ இன்றைக்கி இந்த ப்ராஸ்பெக்டிவ்ஸ்லாம் என்னென்னு பார்ப்போம் டெஃபனேஷன் ஆஃப் அதில் செக்ஷன் டூ செவன்டி ப்ராஸ்பெக்டர்ஸ் ஆஸ் எனி டாக்குமெண்ட் டிஸ்கிரைப்ட் ஆர் இஷ்யூ ஆஸ் அ ப்ராஸ்பெக்டிவ் அண்ட் இன்க்ளூடட் வெட் ஹேரிங் பர்ஸ்பெக்டிவ்வ்ஸ் ஓகேவா இதில் என்ன சொல்கிறாங்கன்னா அண்ட் எனி டாக்குமெண்ட் டிஸ்கிரைப் ஆர் இஷ்யூட் அ ப்ராஸ்பெக்டிவ்வ் அண்ட் இன்க்ளூட ரெட் ஹேரிங் பாஸ்பெக்டிவ் ஒரு ப்ராஸ்பெக்டிவ் நம்ம வந்து ரெடி பண்ணுறோன்னா அதில் நம்ம டாக்குமெண்ட் ரெடி பண்ணுற மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸும் ரெடி பண்ணுவோம் ரெட் ஹேரிங் முன்னாடி சொன்ன மாதிரி கொஞ்சம் போகஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணுவோம் ஓகேவா அதை தான் சொல்கிறாங்க டூ ஒன் செக்ஷன் தேர்ட்டி ஒன் ஆர் எனி நோட்டீஸ் சர்க்குலர் அட்வர்டைஸ்மெண்ட் ஆர் அதர் டாக்குமெண்ட் இன்வைட்டிங் ஆஃபர்ஸ் ஃப்ரம் தி பப்ளிக் ஃபார் சப்ஸ்கிரிப்ஷன் இதுதான் நம்மளுக்கு ஒரே இது ஒரு கம்பெனி ஒரு இப்போ நம்ம கம்பெனி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிச்சு பார்த்தோம்னா ப்ராஸ்பெக்டஸ்ன்றது அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கிறது ஒரு அப்ளிகேஷன் வெளியிடுறாங்க ஒரு கால்ஸ் பண்ணுறாங்கன்னா அதை வந்து அவங்கள ஒரு ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுறதுக்காக வந்து ஒரு ப்ராஸ்பெக்ட்ஸ் ஒரு அவுட்லைன் மாதிரி கொடுப்பாங்க ஓகேவா ஆர் பர்ச்சேஸ் ஆஃப் எனி செக்யூரிட்டிஸ் ஆஃப் பாடி காப்பரேட் ஓகேவா இந்த மாதிரி வந்து நம்ம கம்பெனியிலதான் சப்ஸ்கிரைப் பண்ணணும் இல்லை நம்ம கம்பெனியில் ஏதாவது பங்குகள் வாங்கினோன்னா அவங்களுக்கு ஒரு அவுட்லைன் கொடுக்குற மாதிரியும் அவங்களுக்கு ஒரு பில்டிங்னஸை க்ரியேட் பண்ணுறதுக்காகவும் இந்த ப்ராஸ்பெக்டிஸ் க்ரியேட் பண்ணுவாங்க இது ஒரு டெஃபினேஷன் ஆஃப் ப்ராஸ்பெக்டிவ்ல சொல்லலாம் அண்ட் டீம்ட் ப்ராஸ்பெக்டிவ் டீம் ப்ராஸ்பெக்டிவ்னா இப்போ ஒரு கம்பெனியில் என்னென்ன கருதப்படுது அதாவது இந்த கம்பெனி அப்படின்னா நம்ம என்ன அது சொன்னோன்னு நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்றது இந்த ப்ராஸ்பெக்டிவ் மூலயமா தெரிஞ்சுக்கலாம் டீம் ப்ராஸ்பெக்டிவ் ஹேவ் மென்ஷன் அண்டர் கம்பெனிஸ் ஆக்ட் டூ தௌசண்ட் தேர்ட்டின் செக்ஷன் டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் ஓகேவா இந்த கம்பெனிக்கு செக்ஷனாக லாக்கியில தான் வந்து இது டிஃபைன் பண்ணியிருக்காங்க இப்போ கம்பெனி அலோஸ் அவர் அக்ரிஸ் டு அலாட் எனி செக்யூரிட்டிஸ் ஆஃப் த கம்பெனி ஒரு கம்பெனி வந்து யாரையாவது ஒருத்தர் அக்ரி யாராவது ஒருத்தர் செக்யூரிட்டிஸ் வாங்குறாங்கன்னா அவங்களை அலோவ் பண்ணுறதா இருந்தாலும் அக்ரி பண்ணுறதா இருந்தாலும் இந்த டீம் ப்ராஸ்பெக்டிவ் வச்சு தான் அலோவ் பண்ணுவாங்க ஓகேவா இந்த டாக்குமெண்ட் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் எ டீம் ப்ராஸ்பெக்டிவ் வியா ஓகேவா விச் தி ஆஃபர் இஸ் மேட் டு இன்வெஸ்டர்ஸ் ஒரு ஆஃபர் வந்து ஒரு இன்வெஸ்டர்ஸ்க்கு நம்ம கொடுக்குறோன்னா இதுக்கு வந்து டீம் ப்ராஸ்பெக்டிவ்லாம் கொடுப்பாங்க ரெட் ஹேரிங் ஆஸ்பெக்டிவ்லாம் கொடுக்க மாட்டாங்க அதாவது அட்வடைஸ்மெண்ட்லாம் பண்ண மாட்டாங்க மாதிரி சின்ன சின்ன டீம் ப்ராஸ்பெக்டிவ் இதான் இப்போ எங்களோட உண்மையான அவுட்லைன் நாங்கள் எதுவும் போகஸ் பண்ணி சொல்லலன்னு சிம்பிளாக காட்டுவாங்க எனி டாக்குமெண்ட் விச் ஆஃபர்ஸ் த சேல் ஆஃப் செக்யூரிட்டீஸ் டு பப்ளிக் இஸ் டீம் டு த ப்ராஸ்பெக்டிவ் பை இம்ப்ளிகேஷன் ஆஃப் லா அதான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் டீம் ப்ராஸ்பெக்டிவ் மாதிரி சும்மா அவுட்லைன் மட்டும் கொடுத்து இன்வெஸ்டார்ஸ் இல்லை பப்ளிக் அந்த மாதிரி வந்து சப்ஸ்க்ரைப் பண்ண வைப்பாங்க ஷெல்ஃப் ப்ராஸ்பெக்ட்டிவ் இதுதான் வந்து நம்மளுக்கு முக்கியமான ப்ராஸ்பெக்டிவ் பிகாஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணி வைக்கும் இந்தமாரி ப்ராஸ்பெக்டிவ்லாம் வந்து கம்பெனிஸில் டெய்லியும் என்னென்ன நடந்துக்கிட்டுருக்கு இந்தமாரி டீம் ப்ராஸ்பெக்டிவ்னால் வந்து அப்டூ டேட்டில் இருக்கும் சில இதெல்லாம் வந்து அப்டூ டேட்டில் இருக்காமல் இருக்கும் பட் ஷெல்ஃப் ப்ராஸ்பெக்டிவ்னா அலமாரி ஷெல்ஃப்னால அலமாரி எல்லாத்தையும் அடுக்கி வைக்கிற மாதிரி ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டே இருப்பாங்க ஒரு ஒரு ப்ராஸ்பெக்டிவையும் அதே மாதிரி தான் ஷெல்ப் ப்ராஸ்பெக்டிவ் இஸ் ஸ்டார்ட்டட் அண்டர் செக்ஷன் தேர்ட்டி ஒன் ஆஃப் தி கம்பெனிஸ் டூ தௌசண்ட் தேர்ட்டின் ஷெல்ப் ப்ராஸ்பெக்டிவ் இஸ் இஷ்யூட் எ கம்பெனி ஆர் எனி பப்ளிக் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் ஆஃபர் ஒன் ஆர் மோர் செக்யூரிட்டிஸ் டு பப்ளிக் ஏதாவது ஒன்னே இல்லை மோர் அந்தமாரி பங்குகள் வந்து பப்ளிக்கிட்ட கொடுக்குறாங்கன்னா அதுக்கு வந்து இந்த மாதிரி ஷில்ஃப் ப்ராஸ்பெக்டிவ் கொடுப்பாங்க அ கம்பெனி ஷேல் ப்ரொவைடட் அ வேலிடிட்டி பீரியட் ஆஃப் ப்ராஸ்பெக்டிவ்ஸ் ஓகேவா இந்த மாதிரி வந்து ஒரு வேலிடிட்டி பீரியட் கொடுப்பாங்க ஒரு ப்ராஸ்பெக்டிவ்க்கு இந்த மாதிரி இவ்வளோ வரைக்கும் தான் இந்த ப்ராஸ்பெக்டிவ்வ் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த ப்ராஸ்பெக்டிவை சேஞ்ச் பண்ணிடணும் கம்பெனிஸில் மாறும் அப்படின்னு கொடுப்பாங்க விட் ஷுட் நாட் பி மோர் தென் ஒன் இயர் ஓகேவா ஒரு வருஷத்துக்கு மேலாம் அந்த பீரியட் கொடுக்க மாட்டாங்க ஒரு வருஷத்துக்குள்ளே தான் இருக்கும் த வேலிடிட்டி பீரியட் ஸ்டார்ட்ஸ் வித் த கமன்ஸ்மெண்ட் ஆஃப் தி ஃபஸ்ட் ஆஃபர் ஃபஸ்ட் ஆஃபர் எவ்வளோ எப்போ விட்டுருக்காங்களோ அது வரைக்கும் தான் அங் அதுலேருந்து ஒரு இயர் கணக்கு பண்ணுவாங்க ஓகேவா அப்படி கணக்கு பண்ணி தான் ஒரு ஒரு ப்ராஸ்பெக்டிவாக மாற்றிக்கிட்டே இருப்பாங்க தேர் இஸ் நோ நீட் ஃபார் அ ப்ராஸ்பெக்டிவ்ஸ் ப்ராஸ்பெக்டிவ்ஸ் ஆன் ஃபர்தர் ஆஃபர்ஸ் ஓகேவா த ஆர்கனைசேஷன் மஸ்ட் ப்ரொவைட் அண்ட் இன்ஃபர்மேஷன் மெமரண்டம் த ஆர்கனைசேஷன் மஸ்ட் ப்ரொவைட இன்ஃபர்மேஷன் மெமரண்டம் ப்ராஸ்பெக்டிவ்ஸ் கொடுக்கறதுக்கான மொத்த ரீசனே ஒரு இன்ஃபர்மேஷனாக கொடுக்கணுன்றது தான் மெமரண்டம் ஒரு மெமரியை கொடுக்கணுன்றதுக்காக தான் ஓகேவா வென் ஃபில்லிங் தி ஷெல்ஃப் ப்ராஸ்பெக்டிவ் இதுக்காக மட்டும்தான் ரொம்ப பெருசு இல்லை இவ்வளோ தான் ஷெல்ஃப் ப்ராஸ்பெக்டிவ் இருக்குது ரெட் ஹேரிங் ப்ராஸ்பெக்டிவ் ஒரு போகஸ் பண்ணி காட்டுறாங்க அதாவது முன்னாடியே சொன்ன மாதிரி தான் உண்மையை திரித்து தவறாக புரிந்து கொள்ள செய்தல் ரெட் ஹேரிங் ப்ராஸ்பெக்டிவ் டஸ் நாட் கண்டெயின் ஆல் இன்ஃபர்மேஷன் எல்லா இன்ஃபர்மேஷன்லையும் அது கேதர் பண்ணிடாது அபவுட் த ப்ரைசஸ் ஆஃப் செக்யூரிட்டிஸ் ஆஃபர்ட் அண்ட் தி நம்பர் ஆஃப் செக்யூரிட்டிஸ் டு பி இஷ்யூட் எவ்வளோ இஷ்யூ பண்ணியிருக்காங்க எவ்வளோ இருக்குது கம்பெனிகளும் இருக்குது எல்லாத்தையும் வந்து சொல்லும் என்ன இருக்கோ அதை அவுட்லைன் பண்ணும் பட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து பில்டப் பண்ணி காட்டும் மாதிரி ப்ராஸ்பெக்டிவ்ஸ்லாம் ஓகேவா அக்கார்டிங் டு திஸ் தேக் த ஃபேம் ஷுட் இஷ்யூ திஸ் ப்ராஸ்பெக்டிவ் டு த ரெஜிஸ்டர் அட்லீஸ்ட் த்ரீ பிஃபோர் இது என்ன ஒன்றும் இல்லைங்க இது வந்து நம்ம இஷ்யூ பண்ணுறதே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி தான் நம்ம முன்னாடியே தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு நாலஞ்சு பேர் சேர்த்து சேர்த்து வெப்பமே அதுக்காக ரெட் ரெட்ஹேரிங் ப்ராஸ்பெக்டிவை யூஸ் பண்ணுவாங்க அவ்வளோ அதுக்கு மேலே இதில் ஒன்றும் அவ்வளோ பெரிய ப்ரஸ்பெக்டிவ் கிடையாது அப்ரைட் ப்ராஸ்பெக்டிவ் கருதப்படுகின்ற குறிப்பிடத்தக்க ஒரு விஷயத்தை நம்ம வந்து குறிப்பிட்டு சொல்லணும் இந்த கம்பெனியை பற்றினா இந்த ப்ராஸ்பெக்டிவ் யூஸ் பண்ணுவாங்க அப்ரைட் ப்ராஸ்பெக்டிவ் இஸ் ஏ மெமரண்டம் கண்டெய்னிங் ஆல் சயின்ஸ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி ப்ராஸ்பெக்டிவ் ஆஸ் ஸ்பெசிஃபைட் பை செபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா செபி தெரியும் அது வந்து இந்த மாதிரி இந்த கம்பெனியில் இதெல்லாம் இருக்குது இவ்வளோ இருக்குது இவ்வளோ செக்யூரிட்டிஸ் இருக்குன்றத அது மென்ஷன் பண்ணி சொல்லுவாங்க அது அப்படியே அப்ரேட் ப்ராஸ்பெக்டிவ் இது ரொம்ப முக்கியமான ப்ராஸ்பெக்டிவ் ஏன்னா இதை வச்சு தான் ஒரு கம்பெனியோட கரெக்டான அவுட்லைன் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் திஸ் டைப் ஆஃப் ப்ராஸ்பெக்டிவ்ஸ் இன்க்ளூட்ஸ் ஆல் த இன்ஃபர்மேஷன் இன் ப்ரீஃப் எல்லா இன்ஃபர்மேஷனும் கரெக்டாக கேதர் பண்ணி வச்சுக்கும் விச் கிவ்ஸ் அ சம்மரி டு த இன்வெஸ்டார் டு மேக் ஃபர்தர் டிசிஷன்ஸ் இப்போ நம்ம கம்பெனியில் வந்து யாராவது இன்வெஸ்ட் பண்ணோன்னா அந்த இதை கொடுத்தோன்னா அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த கம்பெனியில் இவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு நம்ம போட்டால் ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு நல்ல டிசிஷன் எடுப்பாங்க ஒரு ஃபர்தர் டிசிஷன் ஒரு மேற்கொண்டு முடிவெடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ப்ராஸ்பெக்டஸ் அவங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் அ கம்பெனி கேன் நாட் இஷ்யூ அன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் த பர்ச்சேஸ் ஆஃப் செக்யூரிட்டீஸ் அண்ட்லஸ் அண்ட் அப்ரேட் அப்ரைட் பர்ஸ்பெக்டிவ் அ கம்பெனி சர்ச் அ ஃபார்ம் சில கம்பெனிஸ்லாம் வந்து அப்ளிகேஷன்ஸ்லாம் டைரெக்டாக மாட்டாங்க சிலதுலாம் வந்து அப்ரைட் ப்ராஸ்பெக்டிவ் கொடுத்ததுக்கப்புறம் தான் அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து இஷ்யூவே பண்ணுவாங்க அப்போ தான் அவங்களுக்கு ஒரு நல்ல நாலேஜ் கிடச்சி அதுக்கப்புறம் வந்து பண்ணுவாங்க அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க ஸோ இதுதான் வந்து கம்பெனி ப்ராஸ்பெக்டிவ்ஸில் என்னென்ன இருக்குன்றதை பற்றி நம்ம எனக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகேவா இன்றைக்கி வீடியோ இதோட நம்மளுக்கு வந்து ஃபினிஷ்ட் ஆகுது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் இதுபோல் காமர்ஸ் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் உங்களுக்கு அப்டூடேட் கிடைக்கணும்னா எங்கள் சிம்பிள் ப்ரெசன்டேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சிம்பிள் ப்ரெசன்டேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ